வணக்கம். நீங்கள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுரசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கரிநாளாக சுதந்திரத்தின எதிர்ப்பு போராட்டத்திற்கு வலு சேர்ப்போம், ஸ்ரீதரன் எம்பி அழைப்பு. இலங்கையில் தேர்தல் ஒன்று விரைந்து நடத்தப்பட வேண்டும், சந்திரிகா தெரிவிப்பு. சுதந்திர நிகழ்வை முன்னிட்டு கொழும்பில் வீதி மூடல், மக்கள் பெரும் அவதி. கட்சியின் தவிசாளர் பொன்சேகா பொறுப்புடன் செயற்பட வேண்டும், ரஞ்சித் மத்தம பண்டார தெரிவிப்பு. லிட்டோ எரிவாயு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. 2023 புலமைப்பரிசில் பரீட்சைக்கான பாடசாலை வெட்டுப்புள்ளிகள் வெளியீடு. சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட மர்மப்பொதி, ஒருவர் கைது. இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4 தேதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் கிளிநொச்சியில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள எதிர்ப்பு போராட்டத்திற்கு வலி சேர்க்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ஈழத்தமிழர்களின் போராட்ட வரலாற்றில் தியாக சாவை தழுவிக்கொண்டு முதல் மனிதன் என்னும் மரியாதைக்குரிய திருமலை நடராஜன் அவர்கள் 1957 2 4 தேதியன்று நடைபெற்ற இலங்கையின் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்து திருமலையில் ஏற்பட்டிருந்த சிங்கக்கொடியை அகற்றி கருப்பு கொடியை ஏற்றியமைக்காக சிங்கள போலீசாரால் சுட்டு கொலை செய்யப்பட்டு 67 கடந்தும் இந்த நாட்டில் தமிழர்களின் இறைமை இன்றளவு அங்கீகரிக்கப்படவில்லை. தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் அபிலாசைகள் நிறைவேற்றப்படாதவரை, ஈழத் தமிழர்களை இறமையுள்ள தேசிய இனமாக இலங்கை தேசம் அங்கீகரிக்காதவரை, இந்த நாட்டின் சுதந்திர தினம் தமிழ் மக்களின் கரிநாள் என்பதை மீள வலியுறுத்தும். இந்த போராட்டத்தில் அரசியல் கற்றி மற்றும் கொள்கை வேறுபாடுகள் எவையுமற்று எமதினத்தின் உரிமைக்காக ஏகோபித்த குரலாக எல்லோரும் இணைந்து இதனை ஒரு மக்கள் திரட்சிமிக்க போராட்ட வடிவமாக எழுச்சி பெற செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கட்சியில் தவிசாளர் பதவியை வகிக்கும் பொன்சேகா பொறுப்புடன் செயற்பட வேண்டும். கட்சிக்குள் பேச வேண்டிய விடயங்களை பொதுவெளியில் பேசுவது ஏற்புடைய நடவடிக்கை அல்ல என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரு தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியால் கொழும்பில் நடத்தப்பட்ட பேரணியை சரத் பொன்சேகா விமர்சித்துள்ளார். அத்துடன் முன்னாள் ராணுவ தளபதி தயா ரத்நாயக்கவை கட்சியில் இணைத்துக் கொண்டமை குறித்தும் அவர் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி என்பது தனிநபர்களின் சொத்து அல்லவென தலைவரையும் சாடியிருக்கின்றார். இந்த நிலையிலே ரஞ்சித் மத்தும பண்டார இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது சீரற்ற ஆட்சியே தொடர்கிறது. மக்கள் ஆணையுடைய சீரான ஆட்சி இடம்பெற வேண்டுமெனில் தேசிய தேர்தல் ஒன்று விரைந்து நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கான இந்தியாவின் புதிய தூதுவர் சந்தோஷ் ஜாவை நேரில் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளில் அண்மையில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நான் பல தடவைகள் சந்தித்துள்ளேன். அவ்வேளைகளில் இலங்கை தொடர்பில் இந்தியாவின் கரசனைகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். இலங்கையின் முன்னேற்றத்திற்கு இந்தியாவின் உதவிகள் தொடர்ந்தும் கிடைக்க வேண்டும். இந்தியாவிற்கு இலங்கை எப்போதும் நன்றி கடனாக இருக்கும். இலங்கையின் உயிர் நண்பனாக இந்தியாவின் உயிர் நண்பனாக இலங்கையும் இருக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவித்துள்ளார். கொழும்பு கொள்ளுப்பட்டிய பகுதியில் சுதந்திர தின நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காளிமுகத்திடலில் எதிர்வரும் 4 தேதி சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இடம்பெறவுள்ள நிலையில் தற்போது ஒத்திகை நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் காளிமுகத்திடலில் இருந்து கொள்ளுப்பட்டி வரையான வீதி முற்றாக மூடப்பட்டுள்ளது. இதற்கான மாற்று வழிகளை காவல்துறையினர் அமைத்துக் கொடுத்த போதும் தற்போது ஒரு சில பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுப்பதுடன் பல சிரமங்களை எதிர்நோக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. சுதந்திர தின ஏற்பாடுகள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அனுஷ்டித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அவே ஜனபல கட்சியின் தலைவர் சமன் பெரேரா உட்பட 5 சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகப்படும் மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் 39 பெண்ணொருவரும் அவரின் 72 தந்தையுமே விசேடு அதிரடி படையினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 படுகொலையின் பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டுள்ளார். எனக் நபரின் மனைவியும் அவரின் தந்தையுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்ணின் கணவர் ஓய்வு பெற்று கடற்படை அதிகாரி ஆவார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களில் அவரும் உள்ளார் என்று தெரிய வருகின்றது. அத்துடன் துப்பாக்கிச்சூட்டை நடத்திய இருவர் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றுள்ளார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இருவரும் முன்னாள் பாதுகாப்பு படை சிப்பாய்கள் என்று தெரிய வந்துள்ளது. பெளியத்தையில் 5 படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் இதுவரை மொத்தம் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உரிமைய தேசிய செயற்பாட்டு செயலகம் நேற்று ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவினால் செத்தம் வீதியில் உள்ள பழைய ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கட்டிடத்தில் திறந்து வைக்கப்பட்டது.
மக்களின் காணி உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவிற்கு அமைய 20 லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு முழு உரிமையுடைய காணி உறுதிப்பத்திரங்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. உரிமை வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இருவருட வரவு செலவு திட்டத்தில் 2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட காணி அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் காணி உறுதிப்பத்திரங்களாக மாற்றப்பட்டு அவற்றை பயன்படுத்திய விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மக்கள் முன்வைக்கும் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதற்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் வழிநடத்தல் பொறிமுறையை செயற்படுத்துவதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் உரிமைய தேசிய செயற்பாட்டு செயலகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மானிய பத்திரங்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் பதிவு செய்வதற்கும் உரிமைய தேசிய செயற்பாட்டு செயலக அலுவலகத்தை 011-435-46-0001 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலமாகவோ அல்லது இலத்திரனியல் படிவத்தின் ஊடாகவோ தொடர்பு கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த ஹெட்டியாராச்சி அவர்களின் தலைமையில் 76வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது தேசிய வீரர்களுடன் ஒரு தருணம் எனும் தொனிப்பொருளிலான நிகழ்வொன்று இன்று திருகோணமலை மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. 1948 இலங்கையின் சுதந்திரத்திற்கு முன்னோடியாக இருந்த தேசிய வீரர்களை பற்றி சுருக்கமான அறிமுகம் இடம்பெற்றதுடன் தனிநபர்களாக நாம் வெற்றியடைய வேண்டிய பண்புகள் குறித்தும் மாவட்ட அரசாங்க அதிபரால் எடுத்துரைக்கப்பட்டது. 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பிக்கு முகமாக மாவட்ட செயலக வளாகத்தில் மரக்கன்று ஒன்றையும் மாவட்ட அரசாங்க அதிபரினால் இதன்போது நாட்டியமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஜே எஸ் அருள்ராஜ், மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் இ எஸ் சுதாகரன், மாவட்ட செயலக பதவிநிலை அதிகாரிகள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் மாவட்ட செயலக அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர். மூதூர் தள வைத்தியசாலையின் வைத்தியர்கள் தவிர்த்த ஏனைய சுகாதாரத்துறையினர் 35,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு கோரிக்கை விடுத்து இன்று 2வது நாளாக பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக வைத்தியசாலையின் நாளந்த செயற்பாடுகள் சம்பிதம் அடைந்திருந்ததை காண முடிந்தது. மூதூர் தள வைத்தியசாலையில் வைத்தியர்கள் மாத்திரம் கடமை புரிந்த போதிலும் மருந்துகள் வழங்குவதற்கு எவ்வித ஊழியரும் இல்லாமையினால் வெளிநோயாளர் பிரிவு, மருந்தக பிரிவு, கிளினிக் பிரிவு போன்றன இயக்கமின்றி காணப்பட்டது. அத்தோடு அவசர பிரிவு வழமை போன்று இயங்கியது. தூரப்பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கில் செலவு செய்து வைத்தியசாலைக்கு மருத்துவ சேவை பெறுவதற்காக வருகை தந்த பல நோயாளர்கள் அசௌகரியங்களுக்கு மத்தியில் சேவை பெறாது திரும்பி சென்றனர். அறிவித்தல்களை பதிவிடுவதற்கு, இறுதி சடங்குகளை நேரலையாக ஒளிபரப்பு செய்வதற்கு எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். வவுனியாவில் உள்ள கடவுச்சீட்டு காரியாலயத்தின் முன்பாக உள்ள மரம் ஒன்றில் கடவுச்சீட்டு பெற வந்த நபரொருவர் திடீரென மரத்திலேறி தற்கொலை செய்வேன் என்று கூறியதால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. திருகோணமலை மகாயபுர பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய அனுரகுமார என்பவர் கடந்த 3 தினங்களாக வவுனியாவில் உள்ள கடவுச்சீட்டு காரியாலயத்திற்கு கடவுச்சீட்டு பெறுவதற்காக வந்து சென்றதாகவும் எனினும் தனக்கு கடவுச்சீட்டை பெற முடியாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் விரக்தி அடைந்த குறித்த நபர் கடவுச்சீட்டு காரியாலயம் முன்பாக இருந்த மரத்தில் தற்கொலை செய்வேன் என கூறி போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதனால் அப்பகுதி பெரும் பதற்ற சூழ்நிலை காணது. உடனடியாக செயல்பட்ட காரியாலய உத்தியோகத்தர்கள் அவருக்கு இன்றைய தினம் கடவுச்சீட்டு பெறுவதற்கான உத்தரவாதத்தை வழங்கியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து குறித்த நபர் மரத்திலிருந்து கீழிறங்கியிருந்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தனக்கு காலில் நோயொன்று இருப்பதாகவும் நீண்ட நேரம் தன்னால் நிற்க முடியாது எனவும் இருந்தும் கடவுச்சீட்டு பெறுவதற்காக கடந்த 3 தினங்களாக இவ்விடத்திலேயே தினமும் நிற்பதாகவும் ஆனாலும் சில மாவியா குழுக்கள் இப்பிரதேசத்திற்கு அண்மையில் உள்ள குறித்த நபர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தாம் வரிசையில் நின்று இடங்களை பெற்று விற்பனை செய்து வருகின்றார்கள் என்றும் குற்றம் காட்டியதுடன் போலீசாரும் இதற்கு உடந்தையாக உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். லிட்ரோ எரிவாயு விலை இந்த மாதத்தில் திருத்தப்படாது என இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். மக்கள் எதிர்கொண்டுள்ள பல்வேறு பிரச்சனைகளை கருத்தில் கொண்டே பிப்ரவரி மாதம் லிட்ரோ எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தற்போதைய விலையையே பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் எரிபொருட்களின் விலைகள் சடுதியாக அதிகரித்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரு ராத்தல் பான் மற்றும் அரை ராத்தல் பானின் நிர்ணயிக்கப்பட்ட இடையை குறிப்பிடும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது.
அதன்படி ஒரு ராத்தல் பானின் பரிந்துரைக்கப்பட்ட எடை 450 கிராமாக இருக்க வேண்டும் என்றும் அதன் மாறுபாடு 13.5 கிராமிற்கு குறையாமல் இருக்க வேண்டும் என குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரை ராத்தல் பானின் பரிந்துரைக்கப்பட்ட எடை 225 கிராமாக இருக்க வேண்டும் எனவும் அதன் மாறுபாடு 9 கிராமிற்கு குறையாமல் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்படும் பானின் எடை தெளிவாக காணக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குரோப்பத்தானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறுகல் ஹின்ன பகுதியில் லொரியொன்றில் கருங்காலி மரக்குற்றிகளை மறைமுகமாக கொண்டு சென்ற சந்தேகத்தின் பேரில் 2 சந்தேக நபர்களை இன்று அதிகாலை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹுரோபத்தானை பரங்கியாவாடி பகுதியிலிருந்து காலி மாவட்டத்திற்கு லொரியில் கருங்காலி மரக்குற்றிகளை ஏற்றி செல்வதாக போக்குவரத்து போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த வாகனத்தை சோதனையிட்ட போது கோழியின் மலமச்சங்களுக்கு கீழால் மறைத்து கருங்காலி குற்றிகளை கொண்டு சென்றதாகவும் தெரிய வருகிறது. 43 வயதுடைய சாரதியும் 49 வயதுடைய உதவியாளருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்கள் இருவரையும் கெப்பித்துக் கொள்ளாத நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறித்த சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கொரோப்பத்தானை போலீசார் தெரிவித்தனர். 2023 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு அமைய பாடசாலை வெட்டு புள்ளிகள் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பாடசாலை வெட்டுப்புள்ளிகளுக்கு அமைய தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை 6 தரத்திற்காக பிரபல பாடசாலைகளில் சேர்க்கும் செயன்முறை பின்பற்றப்படுகிறது. அதன்படி சிங்களம் மற்றும் தமிழ் மொழி மூலங்களுக்கான பாடசாலை வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போக நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லுக்கான விலை நிர்ணயம் மேற்கொள்ளப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட விவசாய குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட இம்மாவட்டத்தில் இம்முறை மேற்கொள்ளப்பட்ட விவசாயம் தொடர்பாகவும் பெரும்போக விவசாயத்தின் முன்னேற்றம் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கான காப்புறுதி நஷ்ட ஈடு வழங்கல் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் 2024 ஆண்டுக்கான சிறுபோக பயிற்சிகளுக்கான கால அட்டவணையும் தயாரிக்கப்பட்டது. மேலும் கரடி விவசாய ஆராய்ச்சி மையத்திற்கான விவசாய ஆராய்ச்சி அதிகாரியின் நியமனம் தொடர்பாக விவசாயிகளினால் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதுடன் நெல்லுக்கான விலை நிர்ணயம் செய்வதனால் தமது நெல்லினை நியாயமான விலையில் விற்பனை மேற்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொண்டு தருமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மாத்தறை சிறைச்சாலைக்குள் போதைப் பொருள் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட பொருட்களை வீசியறிந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் பொதியொன்றை மாத்தறை சிறைச்சாலைக்குள் வீசியறிந்துவிட்டு தப்பிச் செல்வதை அப்பிரதேசத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த அரச புலனாய்வு பிரிவின் உத்தியோகத்தர்கள் அவதானித்துள்ளனர். அதனையடுத்து சிறைக்குள் வீசியறியப்பட்டிருந்த பொதியை கைப்பற்றி பரிசோதித்த போது அதற்குள் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள், மொபைல் போன் மற்றும் அதற்கான பேட்டரிகள், சிம்மட்டை, லைட்டர், சிகரெட்டுகள் என பொதி செய்யப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் கைது செய்யப்பட்ட நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மாத்தறை தலைமையக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மாத்தறை சிறைச்சாலை நிர்வாகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் நிறைவேற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.